ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, பணிக்கு செல்லும் பெண்கள் அல்லது தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக சம்பாதிக்கக்கூடிய பெண்கள், வருமானம் ஈட்டக்கூடிய பெண்கள், இவங்கெல்லாம் யாரு, இவங்களுடைய ஜாதகத்துல சில கிரகங்கள் எப்படி இருக்கும், அல்லது நாம் பார்க்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை, ஜாதகமும் இல்லை, அவங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்துல இது சம்பந்தமான ஏதாச்சும் குறியீடுகள் அறிகுறிகள் தெரிகிறதா அப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் என்ற கிரகம் மேசராசியிலோ ரிஷபராசியிலோ கடகராசியிலோ துலாம் ராசியிலோ விருச்சக ராசியிலோ அல்லது மகர ராசியிலோ, இந்த ஆறு ராசிகளில் எந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும், உங்களுக்கு ராசிகளுடைய பெயர்கள் தெரியாம இருக்கலாம், ஜோதிடத்திற்கு புதுமையானவர்களுக்கு ஒரு ஜாதகத்தை திறந்து வச்சுக்கோங்க, அதுல ராசின்னு ஒரு கட்டம் எழுதியிருப்பாங்க. அந்த கட்டத்துல நான் இப்ப திரையில ஒரு உதாரண ராசி கட்டம் போடுறேன். அந்த உதாரண கட்டங்கள்ல ஆறு கட்டங்கள்ல செவ்வாய் எழுதியிருக்கேன். அந்த ஆறு கட்டத்துல ஏதாவது ஒரு கட்டத்துல உங்க ஜாதகத்துல அப்படி டிட்டோ அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. எந்தெந்த கட்டத்துல நான் எழுதிருக்கணும் அந்த கட்டத்தெல்லாம் உங்க ஜாதகத்துல செக் பண்ணுங்க. அதுல எதுலையாவது ஒன்று செவ்வாய் இருந்து விட்டால் இப்படி பெண்கள் வந்து கண்டிப்பாக பணிக்கு செல்கிறார்கள். இவர்கள் பணிக்கு எதற்காக செல்கிறார்கள்? குடும்ப சுமையை, அதாவது வந்து ஒன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தா கொஞ்சம் சிக்கலாகுது. நம்மளாவே சம்பாதிச்சு நம்ம கையில நிக்கணும், நம்ம காலில் நிக்கணும் அப்படின்ற மாதிரி சில முடிவுகளும், சில பெண்கள் சந்தர்ப்ப சூழலாம், கணவனுடைய அனுகூலங்கள் குறையும் பொழுது, இயற்கையாகவோ அல்லது கணவனுடைய செயல்பாடுகள் வழியாகவோ அவருடைய அனுகூலங்கள் குறையும் பொழுது, குடும்பத்தை காப்பதற்காக ஒரு தொழிலையோ அல்லது ஒரு பணியையோ எடுத்து செய்ய வேண்டிய அவசியத்தில் தள்ளப்படுகிறார்கள். உங்க ஜாதகத்துல சந்திரன் ரிஷபம், கடகம், விருச்சகம் மற்றும் மகர ராசிகளில் இருந்தால், அப்ப நேரடியா நீங்க வந்து இது சந்திரனை வச்சுதான் நம்ம ராசியை பிரிக்கிறதால, ஒருவேளை நீங்க வந்து ரிஷப ராசியா இருந்தாலோ அல்லது மகர ராசியாக இருந்தாலோ அல்லது கடகராசியாக இருந்தாலோ அல்லது விருச்சக ராசியாகவோ இருந்தாலோ, நீங்களும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சே ஆகணும்ன்ற புஷ் பண்ணி தள்ளப்படுறீங்க. இது எதனால நடக்குது அப்படின்னா, உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை ஒரு கில்லுக்கிரியா நினைக்கிறாங்க, அவங்க முன்னால வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு முடிவும், வாழ்க்கை முழுவதும் ஒரு இனம் தெரியாத குழப்பம், கன்ஃபியூஸ், பயம் இதெல்லாம் இருக்கிறப்ப அதை சரி பண்றதுக்காக இன்னொரு இதுல உங்களுடைய சிந்தனையை செலுத்துவதற்காகவும் நீங்க வேலைக்கு போறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி அந்த செவ்வாயை வச்சு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து பொதுவாக நிறைய வேலைகள்ல இருப்பாங்க. இந்த சந்திரனை வச்சு சொன்னேன் இல்லைங்களா, இவங்க வந்து உணவு, உணவு சார்ந்த விஷயங்கள், தையல் தொழில், ஐடி செக்டார்ஸ், ஃபாரின் ஜாப் இதுலாம் இருப்பாங்க. அடுத்து ஒரு ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த சூரியன் இருக்கிற ராசியில விரல வச்சு ஒன்னுன்னு எண்ணுங்க, அதுக்கு அடுத்த கட்டத்தை ரெண்டுன்னு எண்ணுங்க, அடுத்த கட்டத்தை மூணு, இதே மாதிரி எண்ணும் பொழுது சூரியனோடையே சேர்ந்து சந்திரன் ஒரே கட்டத்துல இருந்தாலோ அல்லது சூரியனிலிருந்து ஐந்தாவது கட்டத்தில் சந்திரன் இருந்தாலோ அல்லது சூரியனிலிருந்து ஏழாவது கட்டத்தில் சந்திரன் இருந்தாலோ அல்லது சூரியனிலிருந்து ஒன்பதாவது கட்டத்தில் சந்திரன் இருந்தாலோ, இப்படி ஒரு ஜாதகம். இது யார்கிட்ட பார்க்கணும் இந்த ஜாதகத்தை அப்படின்னா, ஒரு பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பெண்ணினுடைய மகன் மகள் ஜாதகத்துல இப்படி ஒரு அமைப்பு இருந்தால், அதாவது சூரியனிலிருந்து எண்ணும் பொழுது ஒன்றிலோ ஐந்திலோ ஏழிலோ ஒன்பதாம் ராசியிலோ சந்திரன் இருந்தால், இந்த குழந்தையினுடைய தாயார் ஏதோ ஒரு காரணத்திற்காக வருமானம் ஈட்டுவதற்காக சமூகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, இந்த சமூகத்துக்கு வந்தாச்சு பெண்கள் அப்படின்றப்ப, ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல குரு அப்படின்ற ராசியை நீங்க கை வச்சுக்கோங்க. அதுல இருந்து எண்ணும் பொழுது அந்த ராசியிலோ அல்லது ஒன்னு ரெண்டு மூணு, அதாவது குரு இருக்க வீட்டை ஒன்னுன்னு அதுக்கு அடுத்த வீட்டை ரெண்டுன்னு எண்ணும் பொழுது ஐந்தாவது ராசியிலோ அல்லது ஒன்பதாவது ராசியிலோ, அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது, இந்த ராசிகளில் கேது இருந்தால்,
நீங்க உங்களோட வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் மத்தியில ரொம்ப மிகுந்த கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய நடத்தை தொடர்பான சிக்கல்களில் சிக்க போகிறீர்கள். அதை வந்து நீங்க வந்து உங்களுடைய சூழல்ல நீங்க எதிர்த்து போராடி உங்களை பலாத்காரமா இல்லைன்னா நிர்பந்தப்படுத்தி உங்களை ஒரு ஒரு விஷயத்துல தள்ளுவாங்க அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுடைய ஜாதகம் உங்களையே அறியாமல் ஏதாவது ஆறுதல் வார்த்தை கிடைத்தால், நான் சொல்றது சந்திரனும் அந்த பொசிஷன்ல இருந்து, எந்த பொசிஷன் நாலு ராசி சொன்னீங்க அந்த பொசிஷன்ல இருந்து, செவ்வாயும் நான் சொன்ன அந்த பொசிஷன்ல இருந்து, இந்த குருவுல இருந்து 5, 9, 1 கேதுவும் இருந்து விட்டால் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்களாவே வாலண்டரியா போய் மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற கிரகங்களை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த 3 கிரகங்கள், அதாவது முக்கியமாக 2 கிரகம், செவ்வாய் மற்றும் சந்திரன், இந்த 2 கிரகங்கள் மட்டுமே நான் சொல்ற பொசிஷன்ல இருந்தா நீங்க ஜாபுக்கு போயிருவீங்க. ஒண்ணு நீங்க கல்யாணத்துக்கு முன்னால போவீங்க, இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா வாழ்க்கையே உங்களை வேலைக்கு தள்ளும். இதுல சந்திரன் அந்த குறிப்பிட்ட ராசிகளில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி அழுது புலம்பலாமா, கஷ்டத்தெல்லாம் சொல்லி தீக்கலாமா. கணவர் அப்படிங்கிறவர் வந்து பேருக்கு தான் கணவராக இருக்கார். எல்லாமே அவங்க அம்மா சொல்றது, அவங்க அக்கா தங்கச்சியை சொல்றதே கேட்கிறார். நம்ம அவரோட வாழ்கிறோம், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோம், அதுதான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் விட்டுட்டு இவரே கதின்னு வந்தோம். ஆனால் இவர் இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி பேசுகிறார், ரெட்டை வேஷம், ரெட்டை வாழ்க்கை வாழ்கிறாரு. அவர் அவங்க அம்மா சொல்லி கொடுக்குறத கேட்டுட்டு அதையும் செய்ய மாட்டுறாரு. அதை வந்து என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு டென்ஷன் ஆக்குறாரு. அப்போ இதை நம்ம எப்படி தான் செய்யறது, யார்கிட்ட சொல்லி புலம்புறது? அம்மாட்ட சொல்லி புலம்புனா அம்மாவோடையும் சண்டையாகுது அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஆறுதல் சொல்லிவிட்டால் நீங்க மாட்டிக்குவீங்க. குருவில் இருந்து 1, 5, 9 கேது உள்ளவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுக்கு ஆறுதல் தேவை என்றால் உங்களுக்கு பெண் தோழிகளாக வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது. ஆண் தோழர்கள் வழியாக ஆறுதல் தேடினால் அந்த தோழரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதனால் பட்ட அவமானத்திற்காக மீண்டும் இன்னொரு ஆறுதலை தேட வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோட, நம்ம நெகட்டிவா பேசல, ஒரு எச்சரிக்கை தானே. அந்த எச்சரிக்கை என்பது உங்களுக்கு நல்லதைத்தானே செய்ய போகுது. அப்ப கவனமா இருங்க, உங்க ஜாதகத்துல இருந்து அமைப்பு இது எத்தனை வயசு வரைக்கும் சார் அந்த கஷ்டப்படுறது அப்படிங்கிறாங்க. எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு வேலியை அமைச்சு உங்களுக்குன்னு ஒரு எல்லையை அமைச்சு வச்சிட்டீங்கன்னா எப்பயுமே நீங்க சுதந்திரமாக இருக்கலாம். உங்களை வந்து நீங்க ஒரு சிங்கப்பெண் மாதிரி நீங்க பெருசா போல்டா காட்டிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. நீங்க வீக்காகும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் சொல்றோம் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் வரும்பொழுது அதுல எவனாச்சும் ஒருத்தனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்போது அவன்கிட்ட கொஞ்சம் கண்டினியூஸா பேச ஆரம்பிச்சிங்கன்னா, நான் சொல்றதை கேளுங்க. இந்த 4 ராசிகள் சொன்னேன் இல்லைங்களா, ரிஷபம், கடகம், விருச்சகம், மகரம், இந்த 4 ராசியில இருக்கிறவங்க பொதுவாகவே யாராச்சும் ஆறுதலா பேச கிடைச்சிட்டாங்கன்னா 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுறீங்க. இந்த பேச்சு வளர்ந்து 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 அந்த பையன்கிட்டயோ அந்த நபர்கிட்டயோ பேசாம இருந்தா ஏதோ ஒண்ணு காணா போன மாதிரி, ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது உங்களுக்கு. அதனால நீங்க என்ன செய்றீங்க, உங்களையே அறியாம அவருக்கு நீங்க கால் பண்றீங்க, உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்றீங்க. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமே தெரியக்கூடிய அந்த பிரவேசின்னு இருக்கீங்களா, உங்களுடைய வாழ்க்கைக்கான தனித்துவம் இருக்கீங்களா, அதை நீங்க ஊரெல்லாம் பரப்பிட்டீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் பரப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடுறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய குறைகளை யார்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க, யாரெல்லாம் ஆறுதலாக பேசுறாங்களோ அவங்கள்ட்டலாம் நீங்க பகிர்ந்துடுறீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ராசிகளில் செவ்வாயும் இந்த ராசிகளில் சந்திரனும் இருந்தால் அவர்கள் பணிக்கு போவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சிச்சுவேஷனாக, முக்கியமான ஒரு விஷயமாக அவங்களுடைய வாழ்க்கையில் மாறி போயிடுது. அவங்க எல்லாருமே பணிக்கு போங்க, நல்லா சம்பாதிங்க, பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க, நீங்களும் நல்லா சந்தோஷமா இருங்க. அடுத்தவங்களுக்காக உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடை வச்சுக்க தேவையில்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருங்க. ஆனால் கட்டுப்பாடோட, ஒரு கட்டுப்பாடுன்னா சுய கட்டுப்பாடோட, ஒரு பத்திரத்தோட, ஒரு பயத்தோட. ஏன் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல ஒரு வலிக்கிட்டோம்னா அந்த குற்றமுறவே நம்மளை வந்து சாகும் வரை நம்ம வாழ விடாது அப்படின்றதுனால ரொம்ப கவனமாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941
2206.